மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் வேளாண் துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகலில் மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். அப்போது பேசிய நரேந்திர சிங் தோமர் நாட்டில் தொடர்ந்து குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறையில் இருக்கும் என்று குறிப்பிட்டார். இதற்கு எடுத்துக்காட்டாக ரஃபி பருவ விளைபொருட்களுக்கும் அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரித்திருப்பதை அப்போது அவர் சுட்டிக்காட்டி பேசினார். தொடர்ந்து அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இந்நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.